The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு உரிய காலத்துக்குள் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் அறிவுறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றத்தில் ஆளுநரின் நடவடிக்கைகளை கண்டிக்கும் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், ஆளுநருக்கு எதிராக இரண்டாவது முறையாக தீர்மானம் கொண்டுவரும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆளுநர் திறந்த மனதுடன் அரசுடன் விவாதிக்க வேண்டுமே தவிர பொதுவெளியில் நிர்வாக நடவடிக்கைகளை விவாதிப்பது சரியல்ல எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அரசியல் நோக்கத்துடனான செயல்பாடுகளால் ராஜ்பவனை அரசியல் பவனாக ஆளுநர் மாற்றிவிட்டதாக கூறிய முதலமைச்சர், சட்டத்தை உருவாக்கி நிறைவேற்றும் அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகள் அவையாக இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு வழங்கிவிட்டு அதற்கு ஒப்புதல் கையெழுத்து போடும் உரிமையை ஒரு நியமன ஆளுநருக்கு வழங்கியது மக்களாட்சி மாண்பு ஆகாது என்பதால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என கருதுவதாக குறிப்பிட்டார். அரசியல் சட்டம் ஆளுநருக்கு தெரியவில்லை என்று நான் கூற மாட்டேன். ஆனால் அவர் இருக்க வேண்டிய அரசியல் சட்ட விசுவாசத்தை அரசியல் விசுவாசம் அப்படியே விழுங்கிவிட்டது என்றே இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் மீறி அரசின் அமைச்சர் எடுத்த கொள்கை முடிவுகளை விமர்சித்து பொதுவெளியிலே பேசுகிறார். அரசியல் சட்டத்தின் முகவுரையில் சொல்லப்பட்டுள்ள மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசுகிறார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு குறுக்கே நிற்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தை, இறையாண்மை மிக்க இந்த நூற்றாண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றத்தை அவமதிக்கிறார். நாள்தோறும் ஒரு கூட்டம், நாள்தோறும் ஒரு விமர்சனம் என்ற நிலையில் ராஜ்பவனை அரசியல் பவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். வகுப்புவாத எண்ணம் கொண்ட சிலரின் ஊதுகோளாக ஆளுநர் செயல்படுகிறார். ஆளுநரை விமர்சிக்கிறோம் என்றால் அவரை தனிப்பட்ட முறையில் அல்ல, ஆளுநரின் செயல்பாடுகளைத்தான் விமர்சிக்கிறோம். ஆளுநர் பேசி வந்த கருத்துக்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்லி சட்டமன்றத்தை அரசியல் மன்றமாக நான் மாற்ற விரும்பவில்லை. அதே நேரத்தில் சட்டமன்றத்திற்கு அரசியல் நோக்கத்தோடு இடைஞ்சல் தர நினைத்தால் அதனை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்த பிறகு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai and Raphael, shirts and trousers.